புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி, இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயம் சில தினங்களுக்கு முன்பாக அவங்க பேசியதுதான். எதற்காக சில தினங்களுக்கு முன்பாக பேசியதை இன்னைக்கு பதிவு பண்றோம்னா, ஊருக்குள்ள இப்போதைக்கு போயிருக்கிற விஷயம் அப்படி. இந்த சமயத்தில் அந்த காணொலியை பதிவு பண்ணும்போது தான் கண்டிப்பாக பொருத்தமா இருக்கும். ஏனென்றால் அந்த காணொலிக்குள்ள அவங்க பேசின விஷயம் அப்படி. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றத்தில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை போல பட்டிமன்றங்களில் பேசுற ஒரு பேச்சாளர் தான் பாரதி பாஸ்கர் அவர்கள். ஏகாந்தம் அதனினும் இனிது ஆதிய தொழுதல். அருமையான பேச்சாளர், தமிழை சுத்தமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர். வெளியே போய் இடஒதுக்கீட்டை குறித்து வேற சம்பந்தா சம்பந்தம் இல்லாம தலைப்பு விட்டு வெளியே போய் இடஒதுக்கீட்டை குறித்து உள்ள எடுத்துருந்தாங்க. ஆனா பாருங்க, இப்போதைக்கு போய் சேரக்கூடாத ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா? பாஜக பாஜக பாஜக. ஒருவேளை அந்த கூட்டத்தில் ஒருவராக நானும் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இதே போல புது புது தலைப்பை எடுத்து, அதே போல புது புது தலைப்பை எடுத்தாலும் அந்த தலைப்பை விட்டு வெளியே போய் சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் பிரச்சனை உள்ளிருந்து வராங்க. அதே போல அவங்க எடுத்த ஒரு தலைப்பு தான் இலக்கியத்தில் பக்தி. தப்பு கிடையாது அதே போல இலக்கியத்தில் பக்தியை பத்தி பேசுறது. ஆனா பேசும் அந்த இடத்துல நம்ம என்ன பேசணுமோ அதை பத்தி மட்டும் பேசணும். ஆனா பாருங்க, சம்பந்தா சம்பந்தம் இல்லாம திடீர்னு உள்ள வந்து பக்தி இல்லாமல் எதுவுமே இங்கே தோன்றவில்லை. ஆனா பாருங்க, இலக்கியத்தில் பக்தி அப்படின்னு தலைப்புல பேசிட்டு இதே போல பேசுறது ஒரு விஷயம் ஓரமா இருக்கட்டும். ஆனா இலக்கியத்தில் பக்தி அப்படின்ற தலைப்புக்குள்ள வந்துட்டு திடீர்னு பாருங்க, தமிழ்ல இருந்து பக்தியை பிரிச்சுட்டா தமிழ்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்தியை நீங்கள் தமிழில் இருந்து எடுத்து விட்டால் ஏதாவது எஞ்சுமா என்றால் எஞ்சும். தமிழில் இருந்து பக்தியை பிரித்து விட்டால் தமிழில் அதுக்கப்புறம் ஒண்ணுமே மிஞ்சாது. ஆனால் எஞ்சுவது தமிழின் தொன்மையையும் தொடர்ச்சியையும் சொல்லுவதாக இருக்காது. தப்பு கிடையாது, தமிழில் இருந்து பக்தியை பிரித்து விட்டால் தமிழ்ல எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்றது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப இவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பை பத்தி பேசாம அந்த தலைப்பை விட்டு வெளியே போய் பேசுற மாதிரி நம்மளும் கொஞ்ச நேரம் தலைப்புக்கு வெளியே போய் பேசுவோமா? பேசிடுவோம். இப்ப இதை போல இவங்களுக்கு மட்டும் தேவைப்படுகின்ற தேவையான இடத்துல எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தேவையில்லாம பேசுற இவங்க கிட்ட தேவையான சில கேள்விகள் இருக்கு. இப்ப அந்த மேடையில ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த 5 இந்த நிலங்களை வந்து 5 வகைகளாக பிரிக்கிற விஷயத்தை குறித்து. தமிழ் மரபில் நிலங்களை 5 வகையாக பிரித்திருந்தார்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும். குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகைகளாக நிலங்களை பிரிக்கிறது. இந்த 5 வகையாக நிலங்களை பிரிக்கும் போது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து சொந்தம். குறிஞ்சிக்கான தெய்வம் முருகன் என்றும், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கான தெய்வம் இந்திரன் என்றும், நெய்தலுக்கு வருணன் என்றும், பாலைக்கு கொற்றவை என்றும். இதை போல 5 வகைகளாக நிலத்தை பிரிச்சுட்டு அந்த 5 நிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் சொந்தம்ன்றீங்க. இந்த திருமால், கொற்றவை, வருணன் இப்படிலாம் சொந்தம் அப்படின்னு சொல்றீங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய போட்டு ஒரு கேள்வி. இப்ப இதை போல இந்திரன், வருணன், கொற்றவை இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா, இது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா? ஏன் கேக்குறோம்னா, மற்ற நிலங்களுக்கு சொந்தமான கடவுள் கூட இருக்கட்டும், இந்த வருணன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த வருணன் அப்படின்றது மழைக்கு சொந்தமானவர். அந்த வருண பகவான் இருந்தாதான் மழையே வரும். அப்ப இந்த வருண பகவான் என்கின்ற இந்த மழைக்கு சொந்தமான அவரு இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் சொந்தமா இருக்கான்னு சொல்லும் போது, அப்ப அந்த வருணன் இந்தியாவுக்குள்ள வர மழைக்கு மட்டும்தான் சொந்தமா? சோழமன் முறைச்சி பிரயோஜனம் இல்லை மேடம், இது முறைக்கிறதுக்காக கேட்கல, சிந்திச்சு ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு தான் கேட்கிறோம். இதை போல வருணன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம நாடை தவிர்த்து உலகத்தில் வேற எந்த ஒரு நாட்டிலையும் கொண்டாடப்படாமல் இருப்பது ஏன்? அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஏன் அதை போல கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மழை என்பது நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டிலையும் மழை வருது, வெள்ளம் வருது. அதை போல நம்ம நாட்டை தவிர்த்து நம்ம நாடல்லாம வேற ஏதாவது ஒரு நாட்டில் உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் வருகின்ற மழையை குறித்து அங்க அந்த நாட்டில் வருகிற மழைக்கு கூட வருண பகவான் தான் சொந்தமா? இதெல்லாம் தெரியாம நாட்டில் எப்படி வாழ போறீங்க? அதை போல உலகத்தில் இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள வர மழைக்கு வருணன் தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவை தாண்டி இந்த வருண பகவான் என்கின்ற கான்செப்ட் வேற எந்த நாட்டிலையும் இல்லைங்களே. இந்தியாவை தாண்டி வேற ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு வருண பகவான் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அந்த நாட்டில் எந்த மொழி அவங்களுக்கு சொந்தமோ அந்த மொழி வழியாக கேட்பாங்க.
என்னங்க பேசுறீங்க, யாருங்க வருண பகவான், எங்களுக்கு தெரியாதுங்க, என் பக்கத்து வீட்டுல ஒரு பேர் அவர் இல்லைங்க அப்படின்னு. அப்ப இதை போல ஐந்து வகையாக நிலத்தை பிரித்து அந்த ஐந்து வகையான நிலங்களுக்கு ஒவ்வொரு நிலத்திற்கும் இந்தந்த கடவுள் சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா உலகத்துல இந்தியாவை மட்டும்தான் படைச்சாங்களா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பொது வழியில வந்து பொதுவா பேசும்போது அந்த பொதுவான விஷயத்தை குறித்து பொதுவா எல்லாரும் இதை போல கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? கேட்கணும். அதை குறித்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும்னு வச்சுங்க. ஏங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, அப்ப இந்த கடவுள்கள் மட்டும் இந்தியா மட்டும் தான் படைச்சாங்களா? இந்தியாவை தாண்டி வேற எந்த நாட்டையும் படைக்கலையா? அப்ப உலகத்துக்கு இந்த கடவுளுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டோம் வச்சுக்கோங்க. ஐயோ, ஒட்டுமொத்தமான இந்து தர்மத்தை புண்படுத்திட்டாங்களே, ஐயோ ஐயோ, மனசை புண்படுத்திட்டாங்களே, ஒட்டுமொத்த அதுதான் அதே ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தியுள்ளார், கொச்சைப்படுத்தியுள்ளார். அதை போல ஒட்டு மொத்தமா இழிவுபடுத்திட்டாங்க, கொச்சைப்படுத்துவாங்கன்னு வரிஞ்சு கேட்டு வந்து கரெக்டா பண்ணுவாங்களே தவிர, ஆனா பாருங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சா சொல்லுவாங்க, தெரிஞ்சான்னு இல்ல, இருந்தா தானே சொல்லுவாங்க, இல்லாத பதில எங்கெங்க தேடி எடுத்து சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அவங்க இந்த வருணன் கொற்றவை திருமால் அப்படின்னு சொன்ன கதையில எந்த அடிப்படை தலைப்புல சொன்னாங்க தெரியுங்களா? கருப்பொருள். அந்த வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு கருப்பொருள், கருவிலிருந்து வருகின்ற பொருள் போல புனிதமானது, அடிப்படையானது. ஆனா பாருங்க இதை போல இவங்க சொல்கின்ற கதையை குறித்து அடிப்படையாவே நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏங்க உங்களுக்கு புரியலங்க அப்படின்னு. இல்லங்க, நீங்க சொல்றதை எங்களுக்கு அடிப்படையா புரிஞ்சிச்சுங்க, அந்த அடிப்படைக்குள்ள இருக்கிற இந்த அடிப்படையை குறித்து நம்ம அடிப்படையா கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இதை போல வருணன் பகவான், இந்திரன், தேவேந்திரன், தேவாதி தேவர்கள், 30 கோடி தேவர்கள், இதே போல தேவையில்லாத விஷயத்த ஃபாலோ பண்ணி போகாம விஞ்ஞானத்தை தேடி போனால்தான் நம்ம நாட்டை விட பெரிய பெரிய நாடுகள்லாம் முன்னேறி எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்களோ, தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி இதே போல விஷயத்துக்குள்ள நம்ம மூளை அடங்கிட்டதால்தான் நம்ம நாடு மற்ற நாடுகள் கூட போட்டி போட முடியாம, அதுவும் முக்கியமா விஞ்ஞானத்துல எந்த ஒரு விஷயத்திலுமே போட்டி போட முடியாம பின்னாடி போயிட்டோமோ. அதே மேடையில ராமாயணத்தை குறித்து பேசினாங்க. ராமன் வந்து சீதை தேடி போறாரு இல்லையா, அந்த ராமாயணத்தை குறித்து ராமரோட பெருமையை பத்தி பேசினாங்க. ராமன் ரொம்ப பின்னாடி வந்தவர்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா. மகாபாரதத்தை குறித்து பேசினாங்க, பெண்கள் பெருமையை குறித்து பேசினாங்க, கிருஷ்ணனை குறித்து பேசினாங்க, திருமாலை குறித்து பேசினாங்க, எல்லா விஷயத்தை குறித்து பேசினாங்க, தப்பே கிடையாது. அதே போல இந்த மகாபாரதம் ராமாயணம் இதே போல பெண்கள் பெருமை எல்லாம் பேசும்போது இந்த மகாபாரதம் ராமாயணத்துக்குள்ள இருக்கிற உண்மை இன்னைக்கும் சுத்தி நிறுத்த ஊருக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற உண்மை எல்லாம் என்ன உண்மைங்க? நீ எதை சொல்ற, நீ எதை கேக்குற? நான் உன்னை கேட்டேன். முக்கியமா பெண்கள் உரிமையை குறித்து பேசுறாங்க, இந்த இடஒதுக்கீட்டை குறித்து பேசுறாங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க இந்த பெண்கள் உரிமையை குறித்து பேசும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இந்த ஐபிசி எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இந்த ஹிந்து லா ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த ஹிந்து லா ஆக்ட் என்ன தெரியுமா சொல்லுது? பெண்களுக்கு சொத்துல வந்து சம உரிமை கொடுக்க கூடாது, சம உரிமை இல்ல, சொத்துல உரிமையே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. நாங்க சொல்லலங்க அப்படி. 1947 ஹிந்து லா கமிட்டியில இந்த பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறத பத்தி ஒரு விவாதம் நடந்தது. அதே போல 1947 ஹிந்து கோடு பில் பத்தின விவாதம் நடத்தும் போது பெண்களுக்கு சொத்துல உரிமையே கொடுக்க கூடாது அப்படின்ட்டு காஞ்சி சங்கர மடம் பெரியவா 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 அந்த பெரியவா அதே போல ஹிந்து லா கமிட்டி விவாதத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ பெண்கள் உயர்வானவர்கள், பெண் உரிமையை குறித்து நம்ம பேசுகிறோம், இலக்கியத்தில் பக்தி அப்படின்ற தலைப்பு எடுத்தாலும் அந்த இடத்துலையும் வந்து பெண்களின் உயர்வை குறித்து பேசுகிறோம், தப்பு கிடையாது. ஆனால் அதே போல் பேசும்போது இதை போல விஷயத்தெல்லாம் எடுத்து நீங்கள் மேடையில் பேச வேண்டியதானே. இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளவோ எல்லா இடத்துலையும் சம உரிமை கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா 1947 நாங்க போற்றி கட்டி பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த காஞ்சி பெரியவரே ஹிந்து லா கமிட்டியில வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க கூடாதுன்னு வாதாடினாரு. இதை குறித்து மேடை மேடையா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விவாதத்துல பேசுங்க. இப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அதே காஞ்சி சங்கர மடம் பெரியவா தெய்வத்தின் குரல் புத்தகத்துல என்னென்ன பெண்களை குறித்து கருத்துக்கள் இருக்கு தெரியுங்களா? முக்கியமா பெண்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வேலைகளை தவிர எதுவுமே செய்யக்கூடாது. பெண்கள் முக்கியமா ஆபீஸ்க்கெல்லாம் போய் வேலை பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அவங்க வேலையை வீட்டை பெருக்கிறது, கூட்டி முழுகிறது, சுத்தம் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, இதை போல வேலைகள்லாம் பெண்கள் செய்யணுமே தவிர அவங்க ஆபீஸ்லாம் போகக்கூடாது. நிறைய தகவல்கள் இருக்கிறது. இதை போல பெண்களை குறித்து உயர்வான கருத்துக்களை ஒட்டு மொத்தமா திணிச்சு வச்ச இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற பெண்களை குறித்து கருத்துக்களை மேடை மேடையா மைக் போட்டு பேசுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கும் பெண்களை குறித்து கட்டுக்கட்டா இதை போல எழுதி வச்சிருக்காங்க, இன்னைக்கும் அது புழக்கத்துல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம பல மேடைகள்ல சுதந்திரமா மைக்கு போட்டு பேசினிருக்கிறோம். ஆனா பாருங்க இந்த மனுஸ்மிருதி காலத்துல பெண்களை சுதந்திரமாக தெரிய விடாதீர்கள்,
பெண்கள் ஸ்திரீலாம் சுதந்திரமா இருக்கப்படாது. பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரஸ்து ஸ்தாவிரே பாவே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி அப்படிங்கிற சாஸ்திரம். சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. இதே போல பெண்ணடிமைத்தனத்துக்கு மூலாதாரமாக இருக்கின்ற அந்த மனுஸ்மிருதியை குறித்து இன்னைக்கும் பெண்களே தானே வரிஞ்சு கட்டி வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஐயோயோ மனுஸ்மிருதியை குறித்து பேசிட்டாங்களே, இதை போலாம் எடுத்து பேசினாங்கன்னா ஐயோயோ இடிப்படுத்திட்டாங்களே அப்படின்றாங்க. இன்னைக்கும் பெண்ணடிமைத்தனத்தை குறித்து மனுஸ்மிருதி சொல்ற விஷயத்த ஒட்டு மொத்தமா பேன் பண்ணுங்க. அதே போல மனுஸ்மிருதியை பேன் பண்றது சம்பந்தமா மேடை போட்டு ஏதாவது ஒரு தலைப்பின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அடுத்து இந்த ராமாயணத்தை குறித்த பெருமையும் அந்த ராமனை குறித்த பெருமையும் பெருமையா பேசினாங்க. தப்பு கிடையாது. ராமன் ரொம்ப பின்னாடி வந்தவர்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா. ராமரை பற்றி அவ்வளவா எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு சங்கப்பாடல இருக்கு, சங்கப்பாடல இருக்கு. ஆனா பாருங்க, இந்த ராமாயணத்துக்குள்ள வருகின்ற இந்த சீதை அவர்கள் இருக்காங்க இல்லீங்களா, அவங்க வந்து மான்கறியை நெய்ல வறுத்து சாப்பிட்டதா எழுதி வச்சிருக்காங்களே, அதை குறித்து விளக்கமான விளக்கம் என்ன அப்படின்ட்டு விளக்கமா மேடையில பேசுங்க. எப்படி சொல்றது தெரியல, ஏன்னா எங்களுக்கு தெரியலங்க. உண்மையிலேயே வந்து ராமாயணத்துல வந்து மான்கறியை வந்து சீதை வந்து நெய்ல வறுத்து சாப்பிட்டாங்களா, அப்படி சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சிருக்காங்க. அதே போல எழுதி வச்சதை ஏன் எழுதுனாங்க, எழுதி வச்சதை இன்னைக்கும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? ஆனா இது கூட பரவாயில்லங்க, ஏதோ சாப்பிடுற விஷயம் போனா போட்டோம் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனா பாருங்க, இந்த ராமாயணத்துக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான இடத்துல நீங்க பெருமையா பேசுங்க இல்லீங்களா, அதே மாதிரி இன்னொரு பெருமை இந்த ராமாயணத்துக்குள்ள இருக்குது. வார் ஸ்ட்ராட்டஜி பேசிட்டு இருக்காரு அனுமன். எல்லாரும் நீ பார்த்த இதெல்லாம் பாட்டுல இல்ல, இது நம்ம கற்பனையில நம்ம இது உங்களை இருக்கதானே வேணும். அது எங்க வாயால எப்படிங்க நாங்க சொல்ல முடியும்? இத பாருங்க, இதை குறித்து எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. என்ன மாதிரி குழுவோடு சேர்ந்து வார் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ற அங்க போயிருவோம், இலங்கைக்கு எப்படி போகிறது, பாலை எப்படி கட்டுறது, போனா இது வார் ஸ்ட்ராட்டஜி. எவ்வளவு பெரிய டிஸ்கஷன் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ராவணன் ராமாயணத்துல சீதையை தூக்கி வச்சிருந்தார் இல்லைங்களா, அப்ப அந்த சமயத்துல அனுமன் வந்து சீதை தூதுவராக வராது சீதையை பார்க்கறதுக்கு. தூதுவராக வரும்போது நான் எப்படி நம்புறது, என் கணவர் ராமர் வீட்டுல இருந்து நீங்க வரீங்க அப்படின்ட்டு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது ஒரு மோதத்தை வந்து அடையாளமாக கொடுக்காது. அப்பவும் நம்ப மாட்டாங்களாம், நீ சீ ராமன் கிட்ட தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, அதை அவன் நம்பணும் அப்படின்றதுக்காக ராமரோட அங்க அடையாளங்களை ஒவ்வொன்றா சொல்லுங்கறான். கண்ணுக்கு தெரிஞ்ச அங்க அடையாளத்தை சொல்லலாம், கையை பத்தி சொல்லலாம், காலை பத்தி சொல்லலாம், நெத்தி மூக்கு வாய் கண்ணு இப்படி மொத்தமா மூஞ்ச பத்தி சொல்லலாம், நெஞ்ச பத்தி சொல்லலாம். ஆனா பாருங்க, அவங்க வேற ஏதோ பத்தி சொல்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்களே. இது குறித்து நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னப்பா இப்படி எழுதி இருக்க, இதெல்லாம் அனுமனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு எவிடன்ஸ் தான் இது. ஐயோ புண்படுத்திட்டாங்களே, ஒட்டு மொத்தமா தர்மத்தை புண்படுத்திட்டாங்களே அப்படின்னு சண்டைக்கு வருவாங்களே தவிர, அவன் என்ன கேள்வி கேட்டான், என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா, ஏன்பா இதை போல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ்காரங்க எழுதிட்டாங்க, எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை, நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்துச்சு. இதே போல பிரிட்டிஷ்காரன் தான் இதே போல தப்பு தப்பா எழுதுவான், அநியாயத்துக்கு எழுதுவான், வல்கரா எழுதுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, அது பிரிட்டிஷ்காரங்க எழுதல, யாரோ சீனிவாச ஐயங்காராம், இவங்க கூட்டிருந்து வந்தவர் தான் சீனிவாச ஐயங்கார், அவர் தான் எழுதிருக்காராம். இதே போல இவருக்கு எப்படி தெரிஞ்சது, எதை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி எதுனா தெரியலீங்களே. ஏன்னா எந்த ஒரு பதிப்புக்கு இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, அடிப்படை புரிதல் மூல ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எப்படியும் இதே போல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புத்தகம் அந்த சீனிவாச ஐயங்கார் எழுதும்போது ஏதாவது ஒரு மூலமான ராமாயணத்தை மூல ஆதாரமாக வச்சு தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிப்பார். அந்த மூல ஆதாரத்தில் இல்லாத ஒரு விஷயத்த சீனிவாச ஐயங்கார் எழுதிட்டாரா? அவங்க ஒன்றரை மணி நேரம் கிட்ட பேசினாங்க, எக்கச்சக்கமான விஷயத்த கூத்து பேசாங்க. நம்ம எல்லாம் ஒன்றரை மணி நேரம் பேசினா கேட்கவே மாட்டாங்க, வீடியோ ஆஃப் பண்ணி போயிடுவாங்க. அதனால கொஞ்சமா பேசுறோம். இந்த ராமாயணத்தை குறித்த விஷயம் ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து பாருங்க, மகாபாரத பெருமை குறித்து பேசினாங்க, தப்பு கிடையாது, அதுவும் பெருமையா பேசுறது. ஆனா பாருங்க, இந்த மகாபாரதத்துல வந்து இந்த வயசுல இருக்கிற ஆண் தம்மாத்துண்டு வயசுல இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்குது. கரெக்டா ஒரு நம்பர் சொல்லணும்னா 21 வயதுள்ள ஒருவன் 7 வயது பெண்ணை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படிங்க 21 வயது கொண்ட ஒருவன் 7 வயது பெண் இல்ல பெண் குழந்தையை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லணுங்க. நீங்க எந்த பெருமையான விஷயத்தை குறித்து பெருமையா பேசுங்களோ அந்த பெருமையான மகாபாரதத்துக்குள்ள எழுதி வச்சிருக்கு, 21 வயது உடையவன் 7 வயது பெண் குழந்தையை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். காஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் இதை போல இவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள இருக்கிற அந்த புத்தகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருந்ததுன்னா இதை போல புத்தகத்தை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பாருங்க, சிதம்பரத்தில் இந்த தீட்சிதர்கள் பெண்கள் குழந்தைய பண்ணிதான் இருக்காங்க தொடர்ந்து. ஏன்னா நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனா என்ன நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்றோமோ அந்த நல்ல விஷயத்துக்குள்ள இருக்க நல்ல விஷயத்தை நம்ம நல்ல விதமா ஃபாலோ பண்ணலாம். ஆனா பாருங்க, நம்ம இதே போல விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இதே போல விஷயத்தை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். அப்போ குழந்தை திருமணத்தை ஆதரிக்கும் இந்த மகாபாரதத்துக்கு எதிராக
மேட போட்டு ஏதாவது ஒரு தலைப்புல விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசுங்க. தாண்டி வேற ஒரு எந்த நாட்டிலையும் இதே போல பேசறது இல்லைங்களா? பட்டிமன்றம் போட்டு மேடை போட்டு மைக்கு போட்டு ஏன்னா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களை போன்ற பெரிய பெரிய புத்திசாலிகள் கிட்ட இதே போல கேள்விக்கு வந்து நாங்க விளக்கம் கேட்க வேண்டியதாகுது. கொஞ்சம் தயவு செய்து இதை குறித்து விளக்கம் சொல்லுங்க. எதுக்காக நம்ம நாட்டை தாண்டி இதே போல கான்செப்டை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல? அப்ப இதே போல கான்செப்டுக்கு சொந்தமான இதே போல தெய்வங்கள் இந்தியாவை மட்டும்தான் உலகத்துல படைச்சாங்களா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விளக்கத்தை குறித்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எந்த வகையான தமிழ்ல இருந்து பக்தியை பிரிச்சுட்டா ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்ற அந்த ஒண்ணும் இல்லாத பக்திக்குள்ள வருங்க. இப்போ இவங்க இதே போல தமிழில் இருந்து பக்தியை பிரிச்சுட்டா தமிழ்ல ஒண்ணுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது இவங்க சொல்ற அந்த கருப்பொருள் அப்ப இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தமிழில் இருந்து பக்தியை பிரித்து விட்டால் தமிழ்ல ஒண்ணுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்டுக்கதைகளுக்கு சொந்தமாக இருக்கிற அந்த வேதங்களை தமிழையும் சேர்த்து இந்த பக்தி வழியாக ஆட்டையை போட நினைக்கிற ஒருவேளை மிக பிரபலமான இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஏன்னா அவங்க பேசின மேடை எப்படி அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படி எந்த கிருஷ்ணர் எந்த ராமரை குறித்து இவங்க பெருமையா பேசுறாங்களோ அந்த கிருஷ்ணனை ஃபாலோ பண்ற இந்த இஸ்கான் இருக்கு இல்லைங்களா? இஸ்கான் கௌரி கல்யாண வைபோகமே. இந்த காணொலி பற்றி உங்களுக்கு கத்துக்கிட்டு கம்மி பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு காணொலி சந்திப்போம். நன்றி.